ஏதோ மெசேஜ் மெசேஜ்னு சொல்கிறாங்க, மெசேஜை போடுற சினிமாங்கிறது மெசேஜ் சொல்கிற ஊடகம் கிடையாது, அது ஒரு காட்சி ஊடகம், அது ஒரு அனுபவத்தை தான் கொடுக்கும். அந்த அனுபவத்துலேருந்து நீங்கள் ஒன்று எடுத்துப்பீங்க, அது அது உங்களுது. படைப்பு என்னதாக இருக்கலாம், ரசனை உங்களுது, தேர்வு உங்களுது, தேடல் உங்களுது, அறிவு உங்களுது. நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு நான் பார்க்க ஆவலாக இருக்கேன், அவ்வளோதான். நான் எந்த மெசேஜும் சொல்ல மெசேஜ் சொல்லக்கூடாது, சினிமாவோட வேலை அது இல்லைன்னு நான் நம்புகிறேன், மற்றவங்க எப்படி நம்புகிறாங்கன்னு தெரில. அப்படி பார்த்து தர்சோசி என்ன மெசேஜ் சொன்னார், நம்ம அனுபவம் தான், சினிமாங்கிறது ஒரு அனுபவம், தியானங்கிறது ஒரு அனுபவம், அதுபோல் சினிமாங்கிறது ஒரு அனுபவம். அப்புறம் நன்றி சொல்லணும்னா நான் வந்து ஆண்ட்ரியா அவர்கள், அந்த படத்தோட தொடக்க புள்ளியிலேருந்து இந்த நிமிடம் வரைக்கும் கூட நிற்கிறாங்க, மோரல் சப்போர்ட்டாக இருக்காங்க. அப்புறம் செலிங் ஹவுஸ் சார், அந்த படம் வந்து கதை சொல்ல சார் நீங்கள் பண்ணணும், செலிங் ஹவுஸ் தெரியும் உங்களுக்கு, லெஜண்ட் தியேட்டர் ஆர்டிஸ்ட். சொல்ல போனேன், இல்லை இல்லை எனக்கு தியேட்டரே போதும், நான் சினிமா வேணாம், நீ என்ன நான் அங்கே ராஜாவாக இருக்கேன், அங்கே போய் நீ சினிமாவில் பூஜை தூக்க வச்சுருவீங்க. இல்லை சார் உங்களை எதுவும் இல்லை, வேணாம் எனக்கு சினிமாவே வேணாம், நான் தியேட்டரில் தியேட்டர் தான் எனக்கு பிடிச்சிருக்குப்பா, இங்கே நான் ராஜா, இங்கே ஆர்டிஸ்ட் ராஜா, சினிமாங்கிறது டைரக்டர் மீடியா, அங்கே நீ சொல்லணும் நான் எதாவது பண்ணணும், வேணான்னாரு. இல்லை சார் நீங்கள் கதை கேளுங்க, கதையெல்லாம் கேட்க முடியாதுன்னாரு. இல்லை சார் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணுவேன், இல்லை சார் நீங்கள் பண்ணணும் பண்ணணும்னு. கடைசியில் சரி நான் கதை கேட்கல, நீ ஒரு வாட்டி உங்க கூட பேசணும்னாரு. சரி பேசுகிறேன் நான், ஒரு மணி நேரம், ஒரு மணி நேரம் பேச்சு ஆரம்பித்து பேசி 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 அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு என்ன சினிமா தெரியும், அந்த சினிமா நான் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கேன்னு அவருக்கு தெரிஞ்சுக்கணும். சரி சார் நான் சினிமாவை நான் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கேனோ அதை புரிய வச்சேன், அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பிடிச்ச டைரக்டர்ஸ் எல்லாம் யாருன்னு கேட்டார், நான் எனக்கு பிடிச்சவங்க யாருன்னு சொன்னேன், அப்புறம் தான் ஒத்துக்கிட்டேன். அப்புறமும் கதை கேட்கல சார், கதை கதையெல்லாம் வேணாம் நீ பண்ணுவேன் நம்பிக்கை இருக்குன்னாரு. சரி கடைசியில் தான் வசனம் மட்டும் என்கிட்ட கேட்டார், நீ ஏதாவது வாயில் வர்ற டைலாக்கெல்லாம் இருந்தால் நான் பேச மாட்டேன் சொல்லிக்கோ. எனக்கு கொஞ்சம் அது ஒரு ஈகோ ஆகிடுச்சு, என்ன அது பேச மாட்டேன், நான் சொல்கிறதா நீங்கள் பேச போகிறீங்கன்னு. கடைசி வர நாளைக்கு ஷூட்டிங்னா இன்றைக்கி வர டைலாக் கொடுக்கல, எனக்கு ஒரு அந்த ஈகோ வந்துடுச்சு, நான் சொல்கிறதான் சார் பேசுவீங்க, சரி பார்ப்போம் நீ சொல்கிற நான் பேசுகிறேன் நான் பார்ப்போம். மறுநாள் வந்தார டைலாக்லாம் கொடுத்தேன், சரி ஒன்றும் சொல்ல ஒன்றுமே சொல்ல திமிரு அப்படி தான் சொன்னார், பேசிட்டேன் ரொம்ப திமிர்டா உனக்குன்னு சொன்னார். அப்புறம் டப்பிங் முடிஞ்சிச்சு, டப்பிங் முடிஞ்சு போகும்போது திரும்ப சொன்னார், இனி பாம்பே பக்கம் வந்துடாத கதை சொல்லிட்டுனார். சார் என்ன படம் பிடிக்கலையாண்ணே, இல்லை இல்லை நீ கதையும் சொல்லாத பாம்பே பக்கம் வராத, டேட்டு மட்டும் கேளு நான் வந்துடுறேன்னு. ஓகே அதுதான் எனக்கு அவ்வளோதான், ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவர் குழந்தை மாதிரி, அவருக்கு ரொம்ப கோவிச்சுப்பார், இங்கே பயமுறுத்துனாங்க இங்கே, உண்மையை சொல்ல போனால் அவரோட பர்சனல் மேக்கப் அண்ட் பர்சனல் அந்த லெவலில் உள்ளவங்களாம் பயமுடிச்சு, என்ன அவரா ஐயோ உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாதுங்க ஃபஸ்ட்டு படம் முடியாதுன்னாங்க. இல்லை சார் நான் பண்ணிப்பேன், கலைங்கிறதே அன்பு தானே, வெறுப்பு இல்லையே, அது என்னால் முடியும், அன்புன்னு ஒன்று இருக்குல்ல நம்மக்கிட்ட, சரி தினமும் முத்தம் கொடுப்பேன், அது ஷார்ட் முடிஞ்சதான் அவரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும், அப்போ தான் அவருக்கு நான் அது ஒரு குழந்தை மாதிரி அவர். சரி அப்படி ஹேண்டில் பண்ணி அப்படியே முடிச்சிட்டேன், மிஸ் பண்ணுறோம். அப்புறம் என்னென்னா ஒரு ஒரு உண்மை உண்மை இல்லை அதை மறைச்சிட்டேன், அதுக்கு இன்னைக்கு கடைசியாக திட்டாரு அவர் தியேட்டர் ஆர்டிஸ்ட் மெட்ராஸ் தியேட்டர்ஸ், அவங்க ஆண்ட்ரியா அவங்களும் மெட்ராஸ் தியேட்டர்ஸ் தானே, ஆ சொன்னேன் சார் அவங்களும் மெட்ராஸ் தியேட்டர்ஸ்ன்னு, அது ஏன்டா முதல்லே சொல்லுன்னாரு. இல்லை சார் அந்த டென்ஷனில் இன்னும் ஒர்க் டென்ஷன் அதெல்லாம் அதெல்லாம் பெருசாக எனக்கு பரலன்னு, அதை மடையை அதை முதல்லே சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம், நான் பேசியிருப்பேன்ல சார், நீங்கள் லவ் அவங்க லவ்வர் இல்லை இது, நீங்கள் அண்டர்கனிஸ்ட் இல்லைடா, கொஞ்சம் பேசியிருப்பேன்ல, கொஞ்சம் பேசி அது அது எங்கே நாங்களாம் ஒரு இதுடா மெட்ராஸ் தியேட்டர்ஸ், அவரும் மெட்ராஸ் தியேட்டர்ஸில் தான் இங்கே, இப்போ ஃபீனிக்ஸ் தியேட்டர்ஸ், அவங்க மனைவி ஒரு அன்னை தர சப்பலாக இருப்பாங்க, அவங்க அவங்கள பார்த்தாலே காலைல விழுந்துருவேன். அப்புறம் ஆண்ட்ரியா, உண்மை சொல்ல போனால் இந்த படத்தோட துவக்கத்துலேருந்து இந்த நிமிடம் வரைக்கும் என் கூட அவ்வளோ மொரல் சப்போர்ட், அவ்வளோ கடினமான சூழல்லையும் என் கூட நின்னாங்க, நன்றி ஆண்ட்ரியா. அப்புறம் ஜான் மேக்ஸ் சார் அவர்களுக்கு நன்றி, ஆண்டனி சார் அவருக்கும் நன்றி, ஒரு மென்மையான மனிதர் ஆண்டனி சார், அவரும் ஒரு குழந்தை மாதிரி தான், எனக்கு அவருக்கு மட்டும்தான் தெரியும், அது ரொம்ப குழந்தை அவர், எப்படி ஜான் அது சலீம் சார் ஒரு குழந்தையோ சலீம் ஹவுஸ் சார் குழந்தையோ, அவரும் ஒரு குழந்தை மாதிரி மென்மையான மனிதர். அப்புறம் தயாபுரம் சார், இந்த படத்துக்கு உறுதுணை அந்த ஸ்கிரிப்ட் ஆக்டர் பிக்சர்ஸ் தயாபுரம் சார், அவருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும், அப்புறம் சார் பாலா சீதாராமன் அவங்களோட வரிகளுக்கு நன்றி, இசை ஆமாம் சுந்தர் சி பாபு சாருக்கு நன்றி.